வணக்கம் பொதுவாக சிறுநீரை அடக்குவதில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகம் பயணங்களின் போது பெண்கள் சிறுநீரை வெளியேற்ற கழிப்பறைகள் இல்லாமல் இருப்பதால் சிறுநீர் வந்தாலும் அதை அடக்கி கொண்டு இருப்பார்கள் இன்னும் சிலரோ எவ்வளவுதான் அவசரமாக இருந்தாலும் வெளி இடங்களில் சிறுநீர் கழிக்காமல் அடக்கிக் கொள்வார்கள் இப்படி நீண்ட நேரம் சிறுநீரை அடக்குவதால் ஏற்படும் மோசமான விளைவுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் அவசியம் பாருங்கள் பொதுவாக ஐந்து முதல் பத்து வயதுள்ள சிறுவர்களால் நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி சிறுநீரை சேமிக்க முடியும் உடல் வளர்ச்சி அதிகமாகும் பொழுது சிறுநீர் சிறுநீரின் கொள்ளளவும் அதிகரிக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தைந்து வயதில் சிறுநீர்ப்பையின் வளர்ச்சி நின்றுவிடும் இந்த வயதில் சராசரியாக முந்நூற்றம்பதுலேந்து நானூறு மில்லி சிறுநீரை சிறுநீர்ப்பை தேக்கி வைக்கும் ஆனால் சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வைத்தால் சிறுநீர் பை விரிவடைந்து கொண்டே செல்லும் பல மணி நேரங்கள் அடக்கி வைத்து சிறுநீர் கழிப்பவர்களுக்கு சிறுநீர் முழுவதுமாக வெளியேறாது விட்டு விட்டுத்தான் வெளியேறும் இதே பழக்கம் தொடர்ந்தால் சிறுநீர் பையின் சுருங்கி விரியும் தன்மை பாதிக்கக்கூடும் மேலும் சிறுநீரை ஒருவர் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள்ளாக நான்கு முறை கட்டாயம் கழிக்க வேண்டும் அப்படி கழிக்காமல் அடக்கி வைத்தால் அவை சிறுநீர் பையில் தேங்கி உடலளவில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் சிறுநீர் என்பது வெறும் நீரல்ல உள்ள தேவையற்ற கழிவுகளாகும் சிறுநீரில் வெளியேறும் கழிவுப் பொருட்களில் உப்பு அதிகமாக இருக்கும் நாம் சிறுநீர் கழிக்காமல் தேக்கி வைக்கும் பொழுது கழிவுப் பொருட்கள் சிறுநீர் பையில் தேங்குவதால் சிறுநீர் அடர்த்தியாகி உப்பு பொருள் சிறுநீரகத்தில் தங்கிவிடுகிறது இவ்வாறு நாள்பட சிறுநீர் பையில் தேங்குவது பின்னர் கல்லாக மாறிவிடுகிறது மேலும் இதனால் சிறுநீரகம் சார்ந்த நோய் கிருமிகள் வளர்வதற்கு ஏதுவாகிறது நாளடைவில் வயிற்று குளிர் ஜுரம் போன்ற பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள் சிறுநீர்ப்பையில் நேரம் சிறுநீரை அடக்கினால் சிறுநீர்ப்பை நிறைந்து பின் சிறுநீர்ப்பையில் தீவிர நோய் ஏற்பட ஏற்படக்கூடும் மேலும் இப்பழக்கம் தொடர்ந்து நீடித்தால் சிறுநீர்ப்பையில் அழுத்தம் அதிகரித்து தாங்கும் திறன் இழக்கப்பட்டு அதுவே நாளடைவில் உடல் முழுவதும் சிறுநீரில் உள்ள நச்சுக்களை பரவச் செய்து உடலில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சிறுநீரகம் நம் இரத்தத்தில் இரத்தத்திலுள்ள அமிலத்தன்மையை குறிப்பாக யூரிக் அமிலம் போன்ற உடலுக்கு தீங்கு பயப்பவற்றை நீக்கி காரத்தன்மையை நிலைநாட்டுவதில் முக்கிய பங்காற்றுகிறது யூரிக் அமிலம் போன்றவற்றின் அளவு உயர்வதன் விளைவாக இந்த அமிலங்கள் மூட்டுகளில் உள்ள இரத்த நாளங்களில் நெளிந்து வளைந்து செல்வதால் அங்கேயே படிந்துவிடுகின்றன பின்பு அந்த மூட்டுகளை அரிக்க ஆரம்பிக்கின்றன இதனால் மூட்டுகள் தேய்ந்து மூட்டு வலி ஏற்படுகின்றது இவை எல்லாவற்றையும் விட பை நீண்ட நேரம் நிறைந்திருப்பதால் அது சிறுநீரகத்தை பாதித்து பின் தீவிரமான நிலைக்கு தள்ளிவிடுவதோடு சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்திவிடும் மேலும் சிறுநீர் வருமோ என்று குறைவாக நீர் அருந்தும் பொழுது நீர் வறட்சி சோர்வு தலைவலி சரும பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் ஆகியவை ஏற்படக்கூடும் மேலும் உடலில் உள்ள உறுப்புகளை சுத்தம் செய்வதற்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் கட்டாயம் தண்ணீர் பருக வேண்டும் எனவே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும் பொழுதே சிறுநீரை கழித்துவிட வேண்டும் இதனால் பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி